சென்னையில் மழைநீர் வடிகால் முற்றிலும் தவறான கட்டமைப்பில் அமைக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் காரணமாக கழிவுநீர் வீட்டிற்குள் தேங்குவதாகவும் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகர் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முப்பாத்தம்மன் கோயில் பகுதியில் உள்ள வண்டிப்பாதை தெரு, வாசன் தெரு, காந்தி தெருக்களில் இப்பணிகள் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே முறையாக நடைபெறவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் மழைநீர் வடிகால் உயர்த்தி கட்டப்பட்டதால் மழை பெய்யும் காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தண்ணி எல்லாம் வாசலில் அப்படியே ட்ரைனேஜ் ஃபுல்லாக ரொம்பிருக்கு. அது தவிர வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் வந்துடுறது. வேற ஒன்றும் பண்ண முடியல எங்களால். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கல. இன்னும் கார்ப்பரேஷன் வரணும் வரணும்னு சொல்லிட்டு நாலு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. கேபிள் தோண்டேன், ட்ரைனேஜ் தோண்டிட்டாங்க. ஒரே கொசு, எங்களால் வழியே கிடையாது. வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல. மழை தண்ணி வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் ஃபுல்லாக எங்களால் இங்கேருந்து வெளியே போக முடியல. இவ்வளோ தூரம் பிளாக் ஆகிடும். எங்கேயுமே ஒரு கடைக்கு போக முடியல, ஒன்றும் முடியல. ஒரு வாரமாக இது கொசு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. 50 வருஷமாக நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வந்து இங்கே எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வந்ததே கிடையாது. ஸ்டாம் வாட்டர் ப்ராப்ளம்ன்றது வந்தது கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தான் ஸ்டாம் வாட்டர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, தோன்றதை வந்து நாங்கள் கேட்டோம். இது மாதிரி வந்து ஏன் ஸ்டாம் வாட்டர் தோன்றுறீங்களே, எந்த சைட் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க காட்டின இடத்த வந்து ஆக்சுவலாக வந்து மெட்ரோ வாட்டர் மெயின் கனெக்ஷன் போகிற இடத்துக்கு மேலேயே வந்து ஸ்டாம் வாட்டர் போடுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கிறோம், நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன். அந்த மெட்ரோ வாட்டர் மேலேயே போகிறதுனால நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ரிப்பேருன்னு ஏதாவது வந்ததுன்னா நாளைக்கு ரிப்பேர் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா பிகாஸ் அதில் காங்கிரீட் போட்டாங்கன்னா அதை தோண்டி எடுக்க முடியாது. அது மாதிரி இருக்குது. செகண்ட் திங்கு, ட்ரைனேஜ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரைனேஜ் வந்து ரொம்ப வழியிட்டு இருந்துட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து இடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுறாங்களே தவிர்த்து இம்மிடியேட்டாக வந்து எதுவுமே ரெக்டிஃபை பண்ணுறதே கிடையாது. கார்ப்பரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து 4-5 நாள் ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்து நோ ஒன் ஹஸ் ரெக்டிஃபைடு. இதை பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, இவங்க மேலேருந்து கீழே தண்ணி எடுத்துகிட்டு போகிறத விட கீழேருந்து மேலே தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஆக்சுவல் ஃப்ளட்டிங் சுச்சுவேஷன் வந்துன்னா இங்கே திருப்பி ஸ்டாக்னேஷன் அதிகமாகிடும். அது ஒரு கன்சர்னாக இருக்குது. அது யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. கான்ட்ராக்டரை கேட்டால் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு வந்து ஏதோ தோண்டிகிட்டு இருக்காங்க, போட்டுட்ருக்காங்க. ஒரு பிளானிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும்னு நினைக்கிறேன்.